أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي موسى الأشعري رضي الله عنه أنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم ألا أدلك على كنز من كنوز الجنة فقلت بلى يا رسول الله قال لا حول ولا قوة إلا بالله رواه البخاري والمسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுவனத்திலே நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது, அந்த பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அது என்ன என்பதை இந்த ஹதீஸின் வழியாக நாம் பார்த்துவிடலாம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அபி மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு முஸ்லிமிலேயும் புகாரியிலேயும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலே 2704வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு தடவை சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் பொதுவான சபையிலேயும் சில செய்திகளை சொல்லுவார்கள், அதே நேரத்தில் ஹாஸாக தனிப்பட்ட முறையிலேயும் சஹாபாக்களை அழைத்து நிறைய செய்திகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆக மொத்தம் நபிகள் நாயகம் தனியாக சொன்னாலும் சரி, மொத்தமாக சொன்னாலும் சரி, அனைத்துமே அனைத்து உம்மத்திற்கும் சொந்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இல்லை. அபு மூஸா அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து என்னிடம் சொன்னார்கள், அலா அதுல்லுக, உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரட்டுமா, தெரிவிக்கட்டுமா, என்ன விஷயம் தெரியுமா? அலா கன்சின் மின் குனூசில் ஜன்னா, சுவனத்தில் சுவனத்தினுடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். ஃபகுல்து, உடனே நான் சொன்னேன், பலா யா ரசூலல்லாஹ், இந்த வாய்ப்புக்காக வேண்டிதானே நாங்கள் தவம் கிடக்கின்றோம், நபியே நாயகமே தாங்கள் எங்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள், அதை சொல்லிக் கொடுங்கள் என்று நான் உடனே நான் சொன்னேன். கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற இந்த கலிமா இருக்கிறதல்லவா, இது சுவனத்தினுடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது, இதை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித்தந்தார்கள் என்ற தகவலை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு நன்மை அதிகமாக சேர வேண்டும் என்ற உயர்ந்த நன்னோக்கத்திலே இதுபோன்ற பல்வேறு அமல்களையும் கலிமாக்களையும் தஸ்பீகுகளையும் நிறைய கற்றுத்தந்து விட்டு மறைந்திருக்கின்றார்கள். அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு நமக்கு நேரம் கிடைக்கவில்லை, பொடுபோக்காக இருக்கின்றோம், அனைத்துமே நமக்கு எதிராக நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒன்றை எடுத்து இறுதி வரை நாம் அதை அமல் செய்கின்றோமா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் இஸ்திகாமத்து வேண்டும். இஸ்திகாமத் என்றால் கடைசி வரைக்கும் நான் தொடர்படியாக அந்த அமலை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு இஸ்திகாமத், தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமலை செய்தாலும் சரி, எந்த வணக்க வழிபாட்டை அவர்கள் புரிந்தாலும் சரி, அதிலே அவர்கள் இஸ்திகாமத்தாக இருப்பார்கள்.
அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வாரத்திற்கு செய்தோம், அடுத்த வாரத்திற்கு விட்டோம், இரண்டு வாரத்திற்கு செய்தோம், அடுத்து ஒரு மாதத்திற்கு அப்புறம் மறுபடியும் அந்த அமலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார்கள். அதே அவர்களுடைய குணத்தை நம்மிடமிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நிறைய அதுக்காறுகள், ஜிக்ருகள், கலிமாக்கள், அல்லாஹுவை துதிபாடக்கூடிய கலிமாக்களை எக்கச்சக்கமாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து நாம் தொடர்ந்து அமல் செய்கின்றோமா என்பதை நமக்கு நாமே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற இந்த களிமா இருக்கிறது அல்லவா, இது சுவனத்தினுடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது என்ற செய்தியை இந்த ஹதீஸில் சொல்லித்தர்றாங்க. அப்படின்னா சுவனத்தினுடைய பொக்கிஷம் மட்டும்தான் இது என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லலை. சொர்க்கத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கின்றது, அதிலிருந்து ஒன்றைத்தான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் என்றால் இன்னும் ஏராளமாக எக்கச்சக்கமாக இது போன்ற பொக்கிஷங்கள் சுவனவதியில் இருக்கின்றது என்ற தகவல் ஹதீஸிலே நமக்கு விளங்க முடிகிறது என்றால் நிறைய அமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தால நமக்கு கொடுத்திருந்தும் கூட அதிலே சற்று பொடுபோக்காக நாம் இருப்பது வேதனை அளிக்கிறது. ஒரு திக்கரை கையிலே எடுங்கள் வாழ்விலே, ஏதாவது ஒரு திக்கரை, ஒன்றுமே ஓதாததுக்கு ஒன்றையாத எடுத்து ஓதலாம்ல, ஏதாவது ஒரு திக்கர், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா, அல்லது சுபஹானல்லாஹி விஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், உம்மத்தெல்லாம் மறந்துடும், சுத்தமாக தஸ்பீஹே நாவிலே துதிபாடாமல் போய்விடுமோ என்பதற்காக தான் அழகான முறையில் நமக்கு அந்த சுபுகிலேயும் அசருக்கு பின்னாலேயும் அசருக்கு பின்னாடியும் நம்ம என்ன செய்கிறோம், 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் நம்ம என்ன செய்கிறோம், ஓதி கடைசியாக 4 கலிமாவை ஓதி முடிக்கிறோம். ஏன், சுத்தமாக தஸ்பீஹினுடைய அந்த தேட்டம் இல்லாமலே போயிருமோ, நினைவூட்டியாது அவர்களை ஓத வைப்போம் என்பதற்காக வேண்டி அழகான ஏற்பாடுகளை நமக்கு தொழுகையிலே செய்து தந்திருக்கின்றார்கள். அதிலேயும் கூட நாம் அமர்வது கிடையாது, சலாம் கொடுத்ததற்கு பிறகு எழுந்து விரைவாக சென்று விடுகின்றோம். சங்கையானவர்களே, அல்லாஹ் நமக்கு ஆயுளை கொடுத்திருக்கின்றான், வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான், நேரத்தை கொடுத்திருக்கின்றான், நல்ல அறிவை கொடுத்திருக்கின்றான், பேசும் திறமையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தானே பேச வைக்கின்றான். எத்தனை ஊமைகள் உலகத்திலே உலா வருகின்றார்கள், எத்தனை ஊமைகள் உலா வருகின்றார்கள், பேசும் திறன் அவர்களுக்கு இல்லையே. நம்மை போன்ற அவர்களுக்கு நாக்கு இருக்கிறது, நம்மை போன்ற அவர்கள் பார்க்கின்றார்கள், எல்லாமே நம்மை போன்று இருக்கின்றது. நம்மிடத்தில் அல்லாஹ் பேச்சை வெளிப்படுத்துகின்றான், அந்த ஊமைகளிடத்தில் அல்லாஹ் பேச்சை வெளிப்படுத்துவது கிடையாது, அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கின்றான். இப்படியெல்லாம் பல்வேறு ஞாபகத்துக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹுத்தால நமக்கு தந்திருந்தும் கூட அதை பயன்படுத்தாமல் நாம் இருந்தோம் என்றால் கைசேதம் என்பது இறைவனுக்கல்ல, அல்லாஹுவினுடைய ரசூலுக்கல்ல, நமக்குத்தான் கைசேதம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அந்த அடிப்படையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை அழைத்து அழைத்து அதிகமாக இதுபோன்ற சிறு சிறு அமல்களை சொல்லிக் கொடுத்து பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதை நம் வாழ்வில் உள்வாங்கி நாமும் அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹு தாவா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.